மார்ச் மாதம் ஓடிடியில் மற்றும் தேட்டரில் ரிலீஸ் ஆன படங்களில் எந்தெந்த படங்கள்லாம் ஹிட்டாக இருக்குது, எந்தெந்த படங்கள்லாம் ஃப்ளாப் ஆகிருக்குன்னு பார்க்கலாம். ஹே சினமிகா, நம்ம துல்கர் சல்மானோட மூவி. இந்த படத்தை மார்ச் 3ஆம் தேதி தேட்டரில் ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க. இந்த படம் தேட்டரில் ரிலீஸ் ஆகி ஒரு பிக்கெஸ்ட் ஃப்ளாப் அடைஞ்சிருக்கு. அடுத்து மார்ச் 10ஆம் தேதி நம்ம சூர்யாவோட எதற்கும் துணிந்தவன் படத்தை தேட்டர்ஸில் ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க. இந்த படத்துக்கு பயங்கரமான பாசிட்டிவ் ரெஸ்பான்ஸ் கிடைச்சிருந்தது. ஆனால் இந்த படம் ஒரு பிக்கெஸ்ட் பிளாக் பஸ்டர் அடையில, இது ஒரு ஹிட் மூவி தான். அதே மார்ச் 11ஆம் தேதி தேட்டரில் ரிலீஸ் ஆன ராதேஷ்யாம் இந்த படத்தை 5 லாங்குவேஜிலும் ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க. ஆனால் இந்த படத்துக்கு ஒரு பயங்கரமான நெகட்டிவ் ரெஸ்பான்ஸ், இது ஒரு அட்ரு ஃப்ளாப் மூவி. அதே மார்ச் 11ஆம் தேதி டிஸ்னி பிளஸ் ஹாட் ஸ்டாரில் ஸ்ட்ரீமிங் ஆன மூவி தான் மாறன், நம்ம தனுஷோட மூவி. மாறன் படத்துக்கும் ஒரு பயங்கரமான நெகட்டிவ் ரெஸ்பான்ஸ், இதுவும் ஒரு அட்ரு ஃப்ளாப் மூவி. அடுத்து நம்ம ஆதியோட கிளாப், இந்த படத்தை மார்ச் 17ஆம் தேதி சோனி லீவில் ஸ்ட்ரீமிங் பண்ணியிருந்தாங்க. ஆனால் இந்த படத்துக்கு ஒரு மிக்சடு ரெஸ்பான்ஸ் தான் கிடைச்சிருந்தது, இது ஒரு ஆவரேஜ் மூவி. அதே மார்ச் 17ஆம் தேதி தேட்டரில் ரிலீஸ் ஆன படம் தான் பேட்மேன், இந்த படம் தேட்டரில் ரிலீஸ் ஆகி ஒரு ஹிட் அடைஞ்சிருக்கு. ஆனால் நம்ம தமிழ் சினிமாவில் இது ஒரு ஃப்ளாப் மூவி, கலெக்ஷன் சரியாக பண்ணலை. அதே மார்ச் 17ஆம் தேதி தேட்டரில் ரிலீஸ் ஆன குதிரை வால், இதுவும் ஒரு ஃப்ளாப் மூவி தான். அதே மாதிரி யுத்த சத்தம், இதுவும் ஒரு ஃப்ளாப் மூவி தான். அடுத்து டிசம்பர் 25ஆம் தேதி தேட்டரில் ரிலீஸ் ஆன RRR, இந்த படம் தேட்டரில் ரிலீஸ் ஆகி பயங்கரமான ஒரு நல்ல ரெஸ்பான்ஸ் கிடைச்சிருக்கு, இது ஒரு பிக்கெஸ்ட் பிளாக்பஸ்டர் மூவி. அதே மார்ச் 25ஆம் தேதி நம்ம அக்ஷராசுனோட அச்சம் மடம் நாணம் பயிர்ப்பு, இந்த படத்தையும் அமேசான் பிரைமில் ஸ்ட்ரீமிங் பண்ணியிருந்தாங்க. ஆனால் இந்த படம் எதிர்பார்த்த அளவுக்கு போகலை, இதுவும் ஒரு அட்ரு ஃப்ளாப் மூவி தான். இந்த படங்களாக தான் மார்ச் மாதம் ரிலீஸ் ஆன படங்களில் ஃப்ளாப் மற்றும் ஹிட்டு படங்கள். இதில் உங்களோட ஃபேவரட் மூவியை மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த மாதிரி சினிமா அப்டேட்ஸ் செஞ்சுக்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் சினிமா ரசிகன் சேனலுக்கு.